அப்புறம் ஸ்பின் சூறாவளி ரசித் கானும் நூர் முகமதும் வாடாயா மச்சி வாழக்கா பஜ்ஜின்னு சென்னை பிஜ்ஜில் பந்து போட்ட புரட்ட சிங்கிள்ஸ தட்டி லூசா வந்தா ஃபோரை தட்டி 10 ஓவர்ல 85 நோ லாஸ். அடுத்து வந்தாரு மோஹித் சர்மா. வாட் மோஹித் சர்மா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. இதே கிரவுண்டில் இதே மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு பல விக்கெட்டை எடுத்து பர்பிள் கேப் ஹோல்டரா உன்னை கொண்டாடுறமே, அதை மறந்துட்டியா மோஹித் அப்படின்னு ஓனர் மாமா கேட்க, இல்லைங்க அங்கிள், கலட்டி விட்டு நெடுத்துரு மஞ்சள் படை தங்க பஸ்மம் சாப்பிட்ட 90s கிட்ஸ் மாதிரி ஜடேஜா உள்ளவர் மேட்ச் வேற மாதிரி திரும்பிச்சு.
பால் பேட்டுக்கு வரல கஷ்டமா இருக்குமே கே கரு ஹே பாய் ஆய் அப்படின்னு கேட்க ஓரமாடின நேரா இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு கேரி கிறிஸ்டன் கிட்ட நொய் நொய் நொய்னு பேசிக்கினே இருக்க, நான் வேணா மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசுற நேரா அடுத்த மேட்ச் நீயே போய் ஆடுன்னு சொல்ல இங்கிட்டு புதுசா வந்த ஷானக்காவும் கில்லும் பசைய போட்டாங்க. ஆஹா ஆபத்து ஆபத்து, சொந்த ஊருக்கார பதம் பார்த்துருவான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தீக்ஷனா ஓவர்ல ஒரு ஃபோர் ஒரு சிக்ஸ்னு ஷானக்கா அடிக்க 10 ஓவர்ல 72-2 வேலைக்கு ஆவலை கூட்டிட்டு வா ஜட்டுவை தூக்கு ஷானக்காவன் ஓனர் மாமா சொல்ல ஜட்டு உள்ள வர வச்ச குறித்தப்பாதுன்னு குறி வச்சு விக்கெட் எடுக்க ஷானக்கா 17 ரன்ல அவுட். 12th ஓவரை போட வந்தது 11. ஆழ்வார்பேட்டைக்கு போட்டா குரோம்பேட்டைக்கு போவது, தாம்பரத்துக்கு போட்டா போரூருக்கு போவது, டே 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 ஒயிடு போட்டு அவனை ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு வேண்டிட்டு வந்திருக்கிறான் தோனி. கேட்க 6 பால் போட வேண்டிய இடத்துல 10 பால் போட்டு நல்ல வேலை சிக்ஸ் போகல, அதனால இன்னைக்கு உன் உயிர் போகல. உள்ள வந்தது மில்லர், அவனுக்கு இன்னொரு பேரு கில்லர். ஆனா ஜட்டு கிட்ட அவன் சாதா பாம்பே மிச்சர்னு ஜட்டு போட்ட சூப்பர் ஸ்பின் பால்ல ஸ்டம்ப் எகிற அரிசியமணி ரோஜா அவன் தங்கச்சி மல்லிகான்னு மில்லர் அவுட் ஆக இன்னும் கில்லு மட்டும்தான் பாக்கி. அவனை தூக்குன எழுதி தர ரைஸ் மில்லுன்னு தோனி சொல்ல 88-4 ஜாகர் உள்ள வர சொல்லி வச்சு ஷார்ட் பிச்சு போட 40 ரன்னுக்கு கில்லு அவுட். கான்வே ஃபோர் லைன்ல ஓடி வந்து கேட்ச் பிடிக்க சிஎஸ்கே வெற்றி உறுதியாச்சு. மாமா எல்லாருக்கும் அகமதாபாத் டிக்கெட் போட சொன்ன. அடுத்து வந்தது தெவாட்டியா, தீக்ஷனா மீண்டும் வர கேரம்பால் போட லெக் ஸ்டம்ப் எகர தெவாட்டியாவும் அவுட். அடுத்து வந்தது ரக்ஷித் ரஷீத் பாய், அலை அடிச்சு மொத்தமா எல்லாரையும் தூக்குனாலும் தனியாளா தண்ணிக்குள்ள இருந்து எழுந்து வருவாண்டா இந்த ரஷீத் கான். வந்த உடனே ஒரு 4-6 இப்படியே போக, அதுவும் தேஷ்பாண்டே ஓவர்ல 6-4 எல்லாம் வெளு வெளுனு வெளுக்க கோமா ஸ்டேஜ்ல டியூப் புடுங்கி விட சொன்ன டாக்டரே இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள் வெயிட் ஃபார் சம் டைம் அப்படின்னு சொன்னார். 15 ஓவர்ல 102, 16 ஓவர்ல 115, 17 ஓவர்ல 134 ரன். அடுத்து வந்த 14 லோக்கல் கை விஜய் சங்கர சொல்லி வச்ச தூக்க கைக்வாடு சூப்பர் கேட்ச் உண்ணுபடி குஜராத் ஓனர் புதருக்குள்ள ஹைடானர் நேரா ஓரமா போய் நின்னாரு. இன்னும் ரஷித்கான் மட்டும்தான் பாக்கி, அவனை தூக்கு அமித்ஷா வீட்டு பக்கத்திலே ஆளுக்கு ஒரு கிரவுண்டு வாங்கித்தரேன்னு ஓனர் சொல்ல தேஷ்பாண்டே ஆஃப் சைட்ல போட அவன் எக்ஸ்ட்ரா கவர்ல தான் அடிப்பான்னு தோனி அங்க ஆளை நிக்க வைக்க ரஷித்கான் அதே மாதிரி அடிக்க அவுட். தலைவன் தோனி ஒருவனை, நூற்றாண்டுகளின் தலைவன் தோனியே, மீதி இருக்கிற ஸ்கோர் எல்லாம் அடிக்க கில்லர் மில்லராலேயே முடியாதரா, சாமி வந்தா அடிக்க போறான்னு கடைசி ஓவரை 11 போட அதுலயும் அவன் 2 ஒயிட போட கடைசி பால்ல சாமி கேட்ச் கொடுத்து அவுட்டு. மொத்தமாக சுருண்டிருந்து குஜராத் ஃபைனல் ஸ்கோர் 157 ஆல் அவுட். 10 பால் 11 வச்சு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்தாலும் இவனுங்க அடிக்க மாட்டேறானுங்க, வரட்டா மாமே டுர் அப்படின்னு தோனி அன்கோ அகமதாபாத்துக்கு பொட்டியை கட்டுனாங்க. லக்னோ வெர்சஸ் மும்பையில் ஜெயிக்க போகிறது எவன்டா, கழுத்து மேலே போட போகிறது இவன்டா அப்படின்னு ஹர்திக் பாண்டியா பஞ்ச் பேச அங்கே நேராக வர ஐயோ ஆளை விடுறா சாமின்னு ஓட சிஎஸ்கே மேட்சஸ் இன்டு ஃபைனல்ஸ் ஃபார் த 10th டைம் சும்மா மாசா எத்தா ஸ்டைலா. இந்த கமெண்ட்ரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.